அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் துறை ஆசிரியர் ஐயம்பெருமாள் ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கொண்டிருப்பது. இதில் முதல் அலகு அப்படின்னு பார்க்கும்போது உயிரி உலகின் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லெசன் இருக்குது. உயிரி உலகம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நாம் பார்த்தீங்கன்னா புவியானது தோன்றி சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புவி அப்படிங்கிற தோன்று பார்த்திங்கன்னா 4.6 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது என்னென்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா மலைகள், சமவெளிகள், பனியாறுகள் போன்றவற்றை கொண்டு உயிரினங்களை தாங்கக்கூடிய ஒரு கோளமாக இவை விளங்குகின்றன. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் தாங்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதில் என்னென்ன உயிர்கள் அனைத்தும் இருக்கிறதோ அவை அனைத்தும் பார்த்திங்கன்னா உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிர் கோளம் உனக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க உயிர்கோளம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்தது உயிர்கோளம் அப்படிங்கிற சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுறது தான் இந்த ஒரு உயிரி உலகம் அப்படிங்கிறது. உயிரி கோளம் அல்லது உயிர்கோளம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் காணப்படுகின்ற உயிரினங்களுக்கிடையே பல விந்தையான நிகழ்வுகளும் புதிர்களும் நிறைந்துள்ளன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்கிறோம் பல விந்தையான அப்படின்னு சொல்கிறோம். பல விந்தையான நிகழ்வுகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிர்களும் நிறைந்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் மற்றவை அப்படின்னு நாம் பார்க்கும்போது அவைகளுடைய செயல்பாட்டின் விளைவாக அனைவருடைய கவனத்தையும் இருக்கின்றன. மற்ற உயிரினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாட்டை பொறுத்து தான் அது மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியகாந்தி மலர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பூவை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை நாடி செல்லும்போது அது சாஞ்சிருக்கும். எந்த பக்கம் சூரிய ஒளி தோன்றுதோ அந்த பக்கம் உனக்கு என்ன இருக்குன்னா சூரியகாந்தியோட மலரானது சாய்ந்திருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி இதை தவிர வேறு என்ன சார் உதாரணம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இருண்ட வனம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வனத்தில் பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மின்மினி பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், அதனுடைய பண்பு எப்படி இருக்குன்னா ஒளிரக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். சரியா? அதுதான் என்னது ஒளிரக்கூடிய ஒரு தன்மை. அந்த ஒளிரக்கூடிய தன்மை அல்லது மிளிரும் தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தாமரை இலை. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளம் குட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை பார்த்துருப்பீங்க. அதில் இலை மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இலையின் மீது பட்ட நீர் துளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்படியே உருண்டு ஓடிட்டு இருக்கும். அந்தாண்டி இந்தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு முக்கியமான உதாரணமாக நம்ம சொல்கிறோம். இதை தவிர வீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வீனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான ஒன்று தான். இந்த வீனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டயோனியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தாவரத்துடைய கண்களில் பார்த்தீங்கன்னா பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பட்ட உடனே என்ன பண்ணுன்னா அதை பிடிச்சிக்கும். அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிடும். இப்போ நீங்கள் பூச்சி ஒன்றும் தாவரம் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் தாவரத்துடைய கண்ணில் பட்டும்போது அந்த பூச்சி படும்போது என்ன பண்ணுன்னா அதை பிடிச்சிருக்கும். இப்போ பூச்சி ஒன்றும் தாவரம்னு பார்த்திங்கன்னா அதே தான், அதனுடைய வேலை என்னென்னா பூச்சியை பிடிச்சி உணவாக உட்கொள்ளும். அதனால் அதுக்கு பேர் பூச்சி ஒன்றும் தாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பண்பு. இதை தவிர கணவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னது கணவாய். இப்போ கணவாய் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான மீன். கணவாய் எனும் கடல்வாழ் விலங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடல்வாழ் விலங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மீன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற ஊன் உயிரிகளிடமிருந்து தப்பிச் செல்ல அல்லது தப்பித்து செல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மையினை உமிழ்வதும் விந்தையான நிகழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டாக இதை கூறலாம். அதில் பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு மை அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மேலே சுரந்திருக்கும். அந்த மையை வந்து உமிழும் போது அது ஒரு நிகழ்வாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான உதாரணம் தான். இதை தவிர இவற்றிலிருந்து புவி என்கிற கோள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு உயிரற்ற நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளாக உள்ளது என தெரிகிறது. இப்போ இது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு உயிரினம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்கள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கோளத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் உயிரற்ற நில அமைப்புகள், உயிரற்ற நிலம்னா அது இப்போ நிறைய இப்போ நிலம் இருக்குன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா உயிர் அப்படிங்கிறது கிடையாது. இதே வந்து மனிதன் பூச்சிகள் பறவைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம் உயிரற்ற நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளாக இது விளங்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டிஎன்ஏ பற்றி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், இல்லை பார்த்துருப்பீங்க. இந்த டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா என்ன சார்னு பார்த்தீங்கன்னா சிந்தித்தது உண்டான டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு இலைகளாலான ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இலைகளும் பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படும். அது டிஎன்ஏவுடைய அமைப்புன்னு சொல்கிறோம். அதை ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது உயிரினங்களின் உயிரை கட்டுப்படுத்தும் ஒரு மூலக்கூறாகும். இது என்ன பண்ணும், உயிரினங்கள் இருக்குன்னா அந்த உயிரினங்களுடைய உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூலக்கூறாக எது தெரிகிறதுனா அந்த டிஎன்ஏ தான் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். கார்பன்லேருந்து அதே மாதிரி ஹைட்ரஜன்லேருந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது மாதிரி ஒரு சில முக்கியமான உயிரற்ற பொருள்களை கொண்டுள்ளது தான் இது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆகவே உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற பொருள்களும், உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற, அதாவது இங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு உயிருள்ள பொருள் இருக்குது, உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று நெருங்கி பிணைந்து காணப்படுவது நமது உயிர்கோளான புவியை தனி சிறப்படைய செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. உயிர்கோளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த உயிர்கோளத்தில் புவியை இதை என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு காணப்படுறதுனால இது வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது இதில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது மோரா அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டு, அவரும் அவருடைய சக ஆய்வாளர்களும் கூட வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சக ஆய்வாளர்களும் 2011 அதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடிவாக புவியில் ஏறத்தாழ 8.7 மில்லியன் சிற்றினங்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 8.7 மில்லியன் வந்து உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிற்றினங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஆராய்ச்சிக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா உயிரினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு உயிரி உலகம் என்பது நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது தான். உயிரினம் கண்ணா கண்டிப்பாக உயிரி உலகம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும், தாவரம் இருக்கும், விலங்கு இருக்கும், மனிதர்கள் எல்லாமே இருக்கும், நுண்ணுயிர்கள் மறுக்கொண்டு சின்ன சின்ன சிறிய பூச்சிகள் மறுக்கொண்டு எல்லாமே இதில் அடங்குறது தான் இதை நம்ம சொல்கிறோம். இவைகள் தனி சிறப்புமிக்க தெளிவான பல பண்புகளை கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நிறைய பண்புகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது உயிரினங்களின் பொது பண்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உயிரினங்களின் பொது பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு சின்ன அட்டவணை நமக்கு கொடுத்துருக்கு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எப்போவுமே உயிரினங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அந்த உயிரினங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஊட்டமுறை, எதை சாப்பிட்டா தான் என்ன பண்ணுவோம் அதுக்கான தேவையான பொருள் இல்லை என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும், அதுக்கு ஊட்டமுறை தேவை. நகர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அது நகர்வு அப்படிங்கிறது தேவை. அதுக்கப்புறம் அந்த உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்னா வளர்ச்சிதை மாற்றம். சரி சார், இதெல்லாம் தவிர வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது, அந்த உயிரினத்தில் வேறு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம். ஏன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லா உயிரினங்களும் கண்டிப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர சுவாசித்தல், உயிரினம் இருந்ததுன்னா அதில் சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உறுத்துணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உறுத்துணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்துடைய பண்புகளை அடிப்படையாக வச்சு இந்த உறுத்துணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கழிவு நீக்கம், கண்டிப்பாக உனக்கு என்ன ஆகும் உயிரினம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிரினங்களில் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதையெல்லாம் அடங்கிய ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது உயிரினுடைய பொது பண்புகளை இதை நம்ம பார்க்குறோம். வளர்ச்சி முக்கியமான ஒன்று. வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து உயிரினங்களையும் நடைபெறக்கூடிய ஒரு அகம் சார்ந்த பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகம் சார்ந்த பண்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிரினத்துடைய உட்புற பகுதிகளை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறதா அகம் சார்ந்த அப்படின்னு சொல்கிறோம். என் நிகழ்வின் போது செல்களின் எண்ணிக்கையும் பொருண்மையும் அதிகரிக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அகம் சார்ந்த அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த செல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். பொருண்மை, அது பார்த்திங்கன்னா பொருண்மை எடை எவ்வளோ சொல்லுவோம், அதுவும் என்ன பண்ணுவோம் அந்த செல்களுடைய அடிப்படையான பண்புகள் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பொறுத்து ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் அனைத்துமே செல் பிரிதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல் பிரிதலில் குறிப்பாக இது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதில் வளர்ச்சி அடைகிறதுல இது பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே எப்படி இருக்குன்னா வரம்பற்று தான் காணப்படும். வரம்பற்று அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், அதுதான் வரம்பற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும், இது வந்து என்ன பண்ணுவோம் கண்டினியூவாக
அப்படியே நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வரம்புடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்துடும். ஆனால் தாவரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் அதுக்குன்னு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. இருப்பினும் உயிரினங்களின் உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி அப்படிங்கிறது பயன்படுது. சரியா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாவரம் இருக்குது, அந்த தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம அந்த உயிரினமோ அது தாவரமோ என்ன பண்ணுறோம், அதனுடைய உடல் பகுதியில் ஏதாவது பழுதடைந்த திசுக்கள் இருக்குது அல்லது காயம் இந்த மாதிரி ஏற்படுது, அதனுடைய வளர்ச்சியை சரி செய்வதற்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து உயிரற்ற பொருள்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா உயிரற்ற ஒரு பொருளுடைய வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் வெளியார்ந்த பண்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, வெளியார்ந்த பண்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வெளியார்ந்த பண்புக்கு அடுத்து நான் பார்க்கும்போது ஒரு சில உதாரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மலைகள், கற்பாறைகள், மணற்குன்றுகள் ஆகியவற்றின் புறப்பரப்பில் சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிவுறுவதனால் வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்த்துருப்போம் மலைகள், மலைப்பிரதேசங்கள்லாம் பார்த்துருப்போம். கற்பாறைகள் சொல்கிறோம், கற்பாறைன்னா ஒன்றும் இல்லை, பெரிய பெரியதாக பாறையெல்லாம் இருக்காது. இப்போ மணற்குன்று அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் மணர் வந்து மணல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், அதிகமாக அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதுக்கு நம்ம உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய புறப்பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், மேலே சின்ன சின்ன சிறு சிறு துகள்கள், சிறு சிறு துகள்லாம் மணல் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், துளி துளியோடு தான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணுவோம், அது மேலே படிஞ்சிருக்கும். இது மாதிரி உயிருள்ள செல்களுக்குள்ளாக புதிய புரோட்டோபிளாசம் அதிக அளவில் என்ன பண்ணுறோம், சேர்க்கப்படுது, அதனுடைய வளர்ச்சி ஏற்படுது. அப்போ உயிருள்ள ஒரு உயிரினமாக இருந்ததுன்னா புதிய செல்களுடைய உற்பத்திக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுறது பார்த்திங்கன்னா இந்த புரோட்டோபிளாசம் தான். இந்த புரோட்டோபிளாசம் இருக்கிறதுனால தான் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டினியூ நமக்கு இருக்குது. இதை தவிர உயிரினங்களில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உள்ளார்ந்த செயலாகிறது அப்படின்னு சொல்கிறோம். உள்ளார்ந்த செயல்படுதுன்னா நம்ம என்ன சொல்லியா, உயிரினுடைய உட்புற பகுதியில் அடிப்படையாக வச்சு உட்புற பகுதிகளில் இப்போ நம்ம ஹியூமன் பாடி அதாவது மனித உடல் இருக்குன்னா மனித உடலுக்குள்ள நிறைய உயிரினங்களுடைய அந்த உறுப்புகள் அப்படிங்கிறத சொல்கிறோம்லையா, அதுமாதிரி இங்கே உறுப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அந்த உள்ளார்ந்த பண்பு அப்படின்னு சொல்கிறோம். அதை அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரிகளான பாக்டீரியா மற்றும் அமீபா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான், நம்ம படிச்சிருப்போம். ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா எடுத்துக்கிறோம், அமீபா எடுத்துக்கிறோம். இதில் எல்லாமே செல் பகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். அந்த செல் பகுப்பு நடைபெறும்போது அதனுடைய வளர்ச்சி ஏற்படுவது மட்டுமின்றி உயிரின தொகையும் அதிகரிக்கின்றன. அந்த செல்களுக்கு உள்ளே காணப்படக்கூடிய உயிரின தொகை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நமக்கு என்ன ஆகிட்டுருக்குங்க, அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பரஸ்பரம் உள்ளடக்கிய ஒரு செயல்பாடுகளாக விளங்குகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னா தாவரங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு உயிரினங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் வளர்ச்சி இனப்பெருக்கம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாறி மாறி அதனோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது அங்கே விளங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒன்று தான். இதை தவிர நம்ம வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், செல் அமைப்பு. இந்த செல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான், எல்லா உயிரினங்களுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், செல்கள் அப்படிங்கிறது காணப்படுது. செல்களுடைய அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தொன்மை உட்கரு அப்படின்னு சொல்கிறோம், ஒன்று தொன்மை உட்கருன்னு சொல்கிறோம், அல்லது தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது ப்ரோகாரியாட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உண்மை உட்கரு மெய்யுட்கரு அப்படின்னு சொல்லுவோம், யூகாரியாட்டிக் உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூகாரியாட்டிக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ரெண்டு வகையான அமைப்புகளை செல்களை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சிருக்கோம். இது தொல்லுயிர்கரு உயிர்கள் ஒரு செல் அமைப்புடையது, ரொம்ப முக்கியமான ஒன்று. இது தொல்லுயிர்கருன்னு ப்ரோகாரியோட்டிக் செல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோகாரியோட்டிக் செல் பார்த்தீங்கன்னா ஒரு செல் அமைப்புடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவற்றுள் ஜவ்வினால் சூழப்பட்ட உட்கரு, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவினால் சூழப்பட்ட உட்கரு, அதேமாதிரி மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாச வலை, கோள்கை உறுப்புகள் போன்ற சவினால் சூழப்பட்ட பல நுண்ணுறுப்புகள் பார்த்திங்கன்னா இதில் காணப்படுறது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிறோம். பாக்டீரியங்களில் பார்த்திங்கன்னா என்னது, ஒரு உதாரணத்துக்கு பாக்டீரியா எடுத்துக்கிறோம், நீல பசும் பசிகளாக எடுத்துக்கிறோம், இதெல்லாம் இதுக்கு உதாரணங்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் முக்கியமானது, எக்ஸாம்பிள் மட்டும் கேட்பாங்க. அடுத்து மெய்யுட்கர் உயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரி அல்லது பல செல் உயிரி அமைப்புடையதுன்னு சொல்கிறோம். ஒரு செல் உயிரி அல்லது பல செல் உயிரி அமைப்புடையது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா அமீபா, பல செல் உயிரிக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஊடகோணியம் அப்படின்னு சொல்கிறோம். இவற்றுள் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருவும், அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவாக தெரியக்கூடிய வரையறுக்கப்பட்ட ஒரு உட்கரு அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரின்னா வேறு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறதும் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செல் நுண்ணுறுப்புகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சரி, இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரினுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்று தான். இதன் மூலம் உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். எல்லா உயிரினங்களும் அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கும், அது பார்த்திங்கன்னா அதனுடைய ஒத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய வகையில் தான் அது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இதில்
பாலிலா இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இதில் காணப்படுதுன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது ரெண்டுமே முக்கியமானது தான். இதில் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இப்போது சில அல்லது பல பண்புகளில் பெற்றோரை ஒத்த சந்ததிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இருக்கோம், பெற்றோருடைய பண்புகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதனுடைய ஒத்த சந்ததிகளை கொண்டு தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் பாலினப்பெருக்கம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது மறு கூட்டிணைவு, இது ரொம்ப முக்கியமானதுதான். மறு கூட்டிணைவு, ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லு அதோட நம்ம திரும்ப அதில் ஒரு செல்லு வந்து ஆட் ஆகும்போது திரும்ப ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற நடக்கும், அதாவது மறு கூட்டிணைவு அப்படிங்கிற நடக்கும். அந்த மாதிரி அதனுடைய வாயிலாக மறு கூட்டிணைவு வாயிலாக வேறுபாடுகளை சந்ததிகளில் கொண்டு வருகிறது அப்படி சொல்கிறோம். சந்ததி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது இரண்டு உயிரினம் இருக்குது, ஆண் பெண் அப்படின்னு இருக்குன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு, அதிலிருந்து புதிதாக தோன்றக்கூடிய ஒன்று தான் என்ன சொல்கிறோம், சந்ததி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கொனிடியங்கள் அப்படின்னு பார்க்குறோம். கொனிடியங்கள்லாம் புதுசாக தோன்றது தான். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரா, ஈஸ்ட், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி இரு பிளவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரு பிளவுறுதல் இது இப்போ ரெண்டு இருக்குது, பா அமீபா இருக்குன்னா அமீபா என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரியும். அந்த மாதிரி அதான் இரு பிளவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியா, அமீபா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் துண்டாதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்கிறோம், துண்டாதல். அது பார்த்திங்கன்னா அதுக்கான டயக்ராம்லாம் நம்ம கீழே இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். துண்டாதல் நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பைரோகைரா நடக்குது. அடுத்தது புரோட்டோனியமா அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோனியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாஸ், இது வந்து முக்கியமான ஒன்று தான். மாஸ்களில் நடக்கும் யங் ஸ்டேஜ், அதாவது இளம் ஒரு நாட்டு நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தன்மையில் இது இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மீள் உருவாக்கம் பார்த்தீங்கன்னா பிளனேரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீள் உருவாக்கம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் ஒரு உயிரிலிருந்து பல உயிர்களை தோற்றுவிக்கிறதுல மேல் உருவாக்கம் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அங்கே சொல்கிறது. அதே மாதிரி இதில் ஒரு சில உதாரணங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இங்கே வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கோவேறு கழுதை, அது ஒன்று எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒன்று கோவேறு கழுதை அப்படின்னு சொல்கிறோம். மியூல்ஸ், இது வந்து கழுதை இனத்தை ஒன்று சேர்ந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடைபெறுவது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதில் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதே நடக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன் மார்க் கொஸ்டின் கூட இந்த மாதிரி கேட்பாங்க, நடக்காது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ இதை தவிர இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, துண்டாதல், அதே மாதிரி மேல் உருவாக்கம், கொனிடியங்கள் தோன்றுதல், இதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ இந்த சின்ன ஒரு டயக்ராம் நமக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது, கொனிடியா தோன்றுதல் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்பர் ஜில்லஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுதான். மேலே இருக்கிறது எல்லாமே என்னது, இதெல்லாம் கொனிடியான்னு சொல்லுவோம். இந்த கொனிடியா தோன்றது பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொன்னோம். ஈஸ்ட், இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் அதாவது இந்த டயக்ராம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா மொட்டு விடுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, உட்கரு இருக்கும். அந்த உட்கரு பார்த்திங்கன்னா இது உட்கரு, இந்த உட்கரு என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரியும். இந்த மாதிரி ஒன்றாவும் இந்த மாதிரி ஒன்றாவும் என்ன பண்ணுவோம், ரெண்டாக தனித்தனியாக பிரிஞ்சு அது என்ன பண்ணுவோம், ஒரு மொட்டு உருவாதல் போன்ற ஒரு அமைப்பை ரெண்டு பிளவாக தோன்றுறது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதுக்கு அடுத்தது மூணாவது நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம், அதாவது துண்டாதல் அப்படின்னு சொன்னோம். நாலாவது பார்த்திங்கன்னா மீள் உருவாக்கம்னு சொன்னோம். இப்போ துண்டாதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டயக்ராம் இங்கே இருக்குது. இது என்னது, ஸ்பைரோகைரா. இந்த டயக்ராமுக்கு பேர் ஸ்பைரோகைரா. இது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, துண்டாதல் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஸ்பைரோகைரோடைய செல்லிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. அந்த தனித்தனியாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டாக பிரிஞ்சிச்சு. இது பிரிஞ்சு போன உடனே அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, ரெண்டும் தனித்தனி செல்களாக உனக்கு புதுசாக உருவாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் மேல் உருவாக்கம், இதுதான் மேல் உருவாக்கத்துக்கான ஒரு சின்ன டயக்ராம். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல் இருக்குது, அதாவது மேல் உருவாக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிர் இருக்குது. அந்த ஒரு செல் உயிர் பிளனேரியா அப்படின்னு நம்ம சொன்னாலையா, அந்த பிளனேரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். இதிலிருந்து பார்த்திங்கன்னா பல செல்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரியும். அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இங்கே ஒன்றாகும், இது ஒன்று, இங்கே மேலே ஒன்று, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், தனித்தனியாக பிரிஞ்சு அது ஒரு ஒரு புதிய உயிரினமாக மீள் உருவாக்கம் பெற்று காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தூண்டலும் துலங்களும், இப்போ உயிரினங்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதில் அனைத்துலுமே உனக்கு பார்த்திங்கன்னா அவற்றுடைய சுற்றுப்புறத்தை நன்கு உணரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும்.
அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த தூண்டல் துலங்கல் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இயற்பியல், வேதியியல், அடுத்தது உயிரியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இதை சார்ந்த தூண்டலுக்கு தகுந்த துலங்கல் அப்படிங்கிறது வெளிப்படும். தூண்டல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறப்ப ஒருத்த வந்து நம்ம டச் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம அதை அறிஞ்சிக்க முடியுது. அது மாதிரி தூண்டல், அது மாதிரி தூண்டலுக்கு ஏற்றாறு போல் ஒரு துலங்கல் அப்படிங்கிறது அந்த உயிரினத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே போன்று தான் விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவற்றுடைய உணர்வு உறுப்புகள் மூலம் சுற்றுப்புறத்தை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. விலங்குகள் பார்த்திங்கன்னா உணர்வு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டில், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பால் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் பூனை இருக்குன்னா அந்த பூனை என்ன பண்ணுவோம், அதனுடைய உணர்வு உறுப்புகள் அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுவோம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட போவோம். அந்த மாதிரி உணர்வு உறுப்புகள் மூலம் சுற்றுப்புறத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதுக்கு பேர் என்னென்னா உணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது முக்கியமான ஒன்று, உணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதே போன்று தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளைவதும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இதுவும் தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சூரிய ஒளி எப்படி இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுவோம், வளையுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தொட்டால் சினிங்கி தாவரம் பார்த்துருப்போம் எல்லாருமே. அதை டச் பண்ண உடனே அது என்ன பண்ணுவோம், சுருங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த தாவரத்துடைய இலைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கும். அது முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு பண்பு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டால் சினிங்கி தாவரத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தூண்டலுக்கு ஏற்ற துலங்கல் அப்படிங்கிறது இதுதான் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டச் பண்ணுறோம், பண்ணுற உடனே என்ன பண்ணுறது, அது சுருங்கிடுது. அதுதான் தூண்டலுக்கு ஏற்ற ஒரு துலங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூண்டலுக்கு ஏற்ற ஒரு துலங்கலாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு முக்கியமான உதாரணம். அதனால் இது ரொம்ப முக்கியமானது தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கிறதுனால இவ்வகை துலங்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சார்னா, துலங்கல்கள் அப்படிங்கிறது ஒரு சில உயிரினங்களில் ஏற்படுது இல்லையா, இந்த மாதிரி ஏற்படும்போது அதுக்கு பேர் உறுத்துணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அங்கே ஒரு ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அங்கே நடக்குது, நம்ம அந்த தாவரத்தில் நடக்குது. அதுதான் என்னது, உறுத்துணர்வு அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர சமநிலை பேணுதல் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இந்த சமநிலை பேணுதல் அப்படின்னா என்ன சார்னா, ஒரு முக்கியமான குவெஸ்சன் தான் இதுவும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உயிரினங்கள் என்ன பண்ணுவோம், தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்வதுடன், அதான் ரொம்ப முக்கியமானது, தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்வது. நம்மளை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பை தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்திக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஒழுங்குபடுத்திக் கொள்வதுடன் சீரான உடல்நிலையும் பாதுகாத்துக் கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, சீரான உடல்நிலை. இது ஒன்று, இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், உடல்நிலை எப்படினா சீராக இருக்கணும், அதேமாதிரி ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த உயிரினத்தை நம்ம என்ன சொல்கிறோம், சமநிலை பேணுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் சமநிலை பேணுதலுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி, இது ஒரு குவெஸ்சனில் கேட்டாங்கன்னா இது அப்படியே இந்த பாராகிராஃபை எழுதுறீங்க. இந்த நிலை உயிரினங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவுகின்றன. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா சூழ்நிலை எப்படியோ அதுக்கு ஏற்றார் போல உனக்கு என்னாகும், அகநிலை அப்படிங்கிறது அந்த தாவரத்துடைய அல்லது உயிரினுடைய உட்புற அமைப்புகள் அடிப்படையில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அகநிலை அப்படிங்கிறத நிலைப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது இங்கு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர வளர்சிதை மாற்றம், நம்ம உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது. அதில் குறிப்பாக நாம் பார்க்கும்போது உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதிவினைகளும் சேர்ந்து, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு உயிருள்ள ஒரு உயிரினங்கள் இருக்குன்னா அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா வேதிவினைகளும் சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம், இந்த வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று வளர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று சிதைவு மாற்றம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையை நம்ம பிரிக்கிறோம். இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு ஒரு அட்டவணையில் அதை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த அட்டவணை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது. வளர் மாற்றம் மற்றும் சிதைவு மாற்ற வினைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இதில் வளர் மாற்றம் சிதைவு மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கு டேபிள் காலத்தில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகள். வளர் மாற்றம் அப்படிங்கிறது எப்படிமே இருக்கும், புரோட்டோபிளாச செல்கள், புதுசாக செல்கள் இருந்திருந்தால் தான் ஒரு உயிரினங்களுடைய அந்த அமைப்பை தோற்றுவிக்க முடியும். அதனால் புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகளாக இது காணப்படுத்த சொல்கிறோம். அதே மாதிரி சிதைவூட்டும் வினைகளாக இருக்கும். இது இந்த சிதைவு மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிதைவூட்டும் வினைகளாக தான் காணப்படும். சிதைவு சிதைஞ்சு போது சொல்கிறோம், அந்த மாதிரி சிதைவூட்டக்கூடிய வினைகளாக இது காணப்படும் சொல்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறுகளாக உண்டாகுது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம மணல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், அது வந்து பார்க்கும்போது சிறிதாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மற்ற பொருள்களுக்கு நம்ம உருவாக்க முடியும். அல்லது சிறு சிறு மூலக்கூறுனது நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன பொருள்களாக இருக்கிறது என்ன பண்ணுவோம், அதை ஒன்றா சேர்க்கும்போது ஒரு பெரிய மூலக்கூறை நமக்கு உருவாகுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிதைவு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய மூலக்கூறு
சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுது. இப்போ ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அந்த பாறை என்ன பண்ணோம், பார்க்குறது பெருசாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், உளி இலி இதெல்லாம் எதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த சின்ன சின்ன பொருள்களை அதை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுக்கிறோம், உடைக்கிறோம். அந்த மாதிரி அதை பெரிய மூலக்கூறு சிறு சிறு மூலக்கூறுகளாக நம்ம உடைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேதி ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுது. இதில் என்ன பண்ணோம், வேதி ஆற்றல் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். இந்த மாதிரி வேதி ஆற்றல் அப்படிங்கிறது அங்கே உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுது, அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் சேமிக்கப்பட்ட வேதி ஆற்றல்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதை வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்படும். உள்ளே இருக்கிறது என்ன பண்ணோம், வெளியில் விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை பயன்படுத்திக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்கு அடுத்தது இப்போது உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது வளர் மாற்றம் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அமினோ அமிலங்கள் இது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த அமினோ அமிலங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து புரதம் அப்படிங்கிறது உருவாகும். இதுதான் ஒன்று இங்கே சொல்கிறோம். அடுத்தது சிதைவு மாற்றம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு நம்ம பார்த்துருப்போம், C6H12O6 அப்படின்னு சொல்கிறோம். இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் என்னன்னா சிதைவுறும். சரியா, நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் சிதைவுறும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. சரி, இதெல்லாம் இவைகளை தவிர இயக்கம் உணவூட்டம் சுவாசித்தல் கழிவு நீக்கம் போன்ற பொதுவான பண்புகளும் உயிரினங்களிடையே காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பொதுவாக எல்லா உயிரினங்களும் காணப்படக்கூடிய ஒரு பண்பு நம்ம சொல்கிறோம். உயிரினங்களின் அமைப்பு முறையின் படிநிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அணுக்களிலிருந்து தொடங்கி உயிர் கோளத்தில் முடிகின்றன. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன பண்ணோம், அந்த அணு சின்ன சின்ன பொருளை அதை எடுத்துக்கிறோம். அந்த அணுவில் ஆரம்பித்து உயிர் கோளத்தில் முடிவடையக்கூடிய ஒரு பண்பாக இது காணப்படுதுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு படிநிலையும் தனித்திருக்கும் போது அவை வாழ தகுதியற்றதாகின்றன. ஒவ்வொரு படிநிலையும் என்ன பண்ணோம், தனித்தனியாக இருக்கும்போது என்னாகும், வாழ தகுதியற்றதாக இருக்கும். அதுவே மாறா பல நிலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணையும் போது அவை வாழ தகுதி உள்ளவை ஆகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சரியா, தனித்தனியாக இருந்தால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒன்றா இருக்கும்போது தான் அது என்ன பண்ணும், அது வாழ தகுதி உள்ளதாக அங்கே காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தவிர இதனுடைய செயல்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி சார் பார்த்தீங்கன்னா, இப்போ அருகில் உள்ள ஒரு நீர் இல்லத்திற்கு அக்வாரியம்னு சொல்கிறோம், நீர் இல்லத்திற்கு சென்று வாலிஸ்னேரியாவின் இலைகள், இந்த வாலிஸ்னேரியா நம்ம பார்த்துருப்போம், அந்த இலைகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த வாலிஸ்னேரியாவுடைய இலைகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கேரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கேராவுடைய உடல், அந்த கேராவுடைய உடல் அப்படின்னு சொல்கிறோம். வாலிஸ்னேரியா கேரா எல்லாமே முக்கியமான உதாரணங்கள். இந்த கேராவுடைய அந்த உடல் அமைப்புன்னு பார்க்கும்போது கணுவிடை பகுதி கொண்டு காணப்படும். அதே மாதிரி இதெல்லாம் சேகரித்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், நுண்ணோக்கியில் உற்று நோக்கிறோம். அதாவது மைக்ரோஸ்கோப் இருக்குது, அந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வாறு நோக்கும்போது தாவரத்தின் செல்களை மிக தெளிவாக காணலாம். நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அந்த தாவரத்துடைய செல்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா தெளிவாக அங்கே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர அப்போது ஒரு செல்லின் சைட்டோபிளாசத்தின் இயக்கத்தை காண முடிகிறதா, இப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். பார்க்கும்போது அங்கே அந்த செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படிங்கிறத நம்ம காண முடியுதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பார்க்கும்போது சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு தாவர செல் இருக்குன்னா அந்த தாவர செல்ல எல்லாமே இருக்கும். அதில் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், புதுசு புதுசாக செல்களை உருவாக்குறதுல பயன்படுது. அதே மாதிரி உள்ள சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது அதனுடைய இயக்கத்தை ஏற்றாறு போல காண முடியும். அதுதான் காண முடியாதான்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த அப்சர்வ் பண்ணும்போது அது தெரியும். ஆமெனில் அவ்வாறு செல்லில் நடைபெறும் சைட்டோபிளாச இயக்கம் சைட்டோபிளாச நகர்வு அல்லது சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இப்போ நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம தெரியுதுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி தெரியும் போது அது என்ன பண்ணுறோம், சைட்டோபிளாச நகர்வு அப்படின்னு சொல்கிறோம் அல்லது சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சைக்ளோசிஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இந்த பேராகிராஃப் அப்படி எழுதிடலாம். உதாரணங்கள் ரொம்ப முக்கியம் தான். அதனால் இதுக்கு பேர் என்ன பண்ணுறோம், சைட்டோபிளாச இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறும் போது நகர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் அதுக்கு பேர் சைக்ளோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது தான். பார்த்துக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு பார்த்தோம். செயல்பாடுக்கு முன்னாடி அந்த வளர்சிதை மாற்றத்தில் கடைசியாக பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அமைப்பு முறையின் படிநிலைகள் மற்றும் ஒருங்கமைவு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு உயிரினம் அப்படிங்கிறது எவ்வாறு தோன்றி அது உயிர் கோளமாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சார்ட் தான் இது. முதல்ல நம்ம அணுவில் ஆரம்பிக்கிறோம். அணுக்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து மூலக்கூறாக மாறுது. அந்த மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது கூழ்மமாக இருக்கலாம், அதேமாதிரி படிகங்களாக இருக்கலாம், அல்லது கலவையாக கூட இருக்கலாம். இது எல்லாமே என்னது, உயிரற்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூலக்கூறுலேருந்து நம்ம பார்க்கும்போது மூலக்கூறு அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம், நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறது தோன்றும். அந்த நுண்ணுறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த நுண்ணுறுப்புகளில் இருந்தால் தான் என்ன ஆகும், அது உயிருள்ள செல்லாக அது உருவாகும். தாவரங்களில் நம்ம உடலே எடுத்துட்டாலும் அதில் என்ன பண்ணுறோம், நிறைய உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த உடல் பகுதியில் நம்ம உறுப்புகள் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், அது உயிருள்ள செல்கள்னு நம்ம சொல்கிறோம். அதுவே இறந்து போயிடுச்சுன்னா செல்கள் எல்லாம் இறந்துக்க ஆரம்பிச்சிருது, அது இறந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இங்கே உயிருள்ள செல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த உயிருள்ள செல்கள் அப்படிங்கிறது என்னாகும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா திசுக்களாக மாறி, திசுக்கள் ஒவ்வொரு திசுக்களும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு உறுப்பாக மாறும்.
திசுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்னதாக அங்கங்கே திசுக்கள் தொகுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதையெல்லாம் ஒன்றா சேரும்போது அது உறுப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அந்த உறுப்புகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து உறுப்புகளாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பு மண்டலமாக அதில் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த உறுப்பு மண்டலம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து அந்த என்ன பண்ணுவோம், அந்த உறுப்பு மண்டலத்துலேருந்து ஒவ்வொன்றும் ஒரு தனி உயிரினமாக அங்கே தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். என்னாகும், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தனி, ஏன்னா தனித்தனி மண்டலமாக அங்கே பிரிக்கிறது அது மாதிரி இருக்கிறதுனால இங்கே தனி உயிரினமாக அங்கே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த தனி உயிரினம் அப்படின்னு நான் பார்க்கும்போது எப்போவுமே எப்படி இருக்கும், இப்போ இந்த உயிருள்ள செல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன இருக்கும், உயிருள்ள செல்களாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உயிர் வந்து அப்படிங்கிறது இருக்குது. அதேமாதிரி தனி உயிரினம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன இருக்குது, உயிர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரின தொகை, அந்த பண்பு அடிப்படையை வச்சு பார்க்கும்போது என்ன இருக்கும், உயிரின தொகை அப்படிங்கிறது இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். உயிரினங்களுடைய அடிப்படையான பண்பு அடிப்படையை வச்சு சொல்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, உயிரின தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், உயிரின தொகைக்கு அடுத்தது அது எல்லாம் ஒன்றா சேரும்போது என்னவா மாறும், ஒரு குடும்பமாக, அதாவது உயிரின குடும்பமாக மாறி அந்த உயிரின குடும்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டு, சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், அந்த உயிரினங்களுடைய அடிப்படையான பண்புகளை வச்சு ஒரு உயிர் கோலமாக அங்கே தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த நுண்ணுறுப்புகள் இங்கேருந்து உயிர் கோலம் இது வரலுமே பார்த்திங்கன்னா இருக்கும் உயிருள்ளவையாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இது மூணு ஸ்டேஜை நம்ம பிரிச்சிருக்கோம், ஒன்று உயிருள்ள செல்கள், தனி உயிரினம், அடுத்தது சூழ்நிலை மண்டலம். ஏன்னா மண்டலம்னு சொல்லும்போது என்னது, சூழ்நிலை கேட்டார் போல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது என்ன சொல்கிறோம், சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வளர்ச்சியை மாற்றத்தில் இந்த சார்ட் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த சார்ட் அங்கே நீங்கள் எழுதிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் வைரஸ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வைரஸ்களை பற்றி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். அதில் குறிப்பாக அண்மை காலங்களில் செய்தித்தாள்களில் வரக்கூடிய இந்த தலைப்பு செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதில் எபோலா, ஜிகா, எய்ட்ஸ், சார்ஸ் வைரஸ், H1N1 போன்ற வைரஸ், இது மாதிரி பல சொற்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் மாதிரி புதுசு புதுசாக உனக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், வைரஸ்களுடைய பண்பு, அதாவது வைரஸ்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி நமக்கு பார்த்திங்கன்னா COVID-19 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு சில வைரஸ்கள்லாம் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த வைரஸ்களுடைய நேம், அந்த சொற்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவைகள் மனிதர்களில் மிக கடுமையான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது, இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ எப்படி நம்ம கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், அதிகமாக வந்து பரவிட்டுருக்கு, பரவிட்டுருக்கிறனால நிறைய மக்கள் வந்து இறக்க நேர்றது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் மிக கடுமையான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வைரஸ் அப்படிங்கிறது. இதனால் இது வந்து உயிரியலின் புதிர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றா இந்த வைரஸை நம்ம சொல்கிறோம், உயிரியலின் புதிர். இது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நம்ம இதை என்ன பண்ணுறோம், அழைக்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர இப்போது முன்னாடி பாடப்பகுதியுடன் பார்க்கும்போது உயிரி உலகம் அப்படிங்கிற பண்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினது என்னது, உயிரி உலகத்தை பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், வளர்ச்சி, நுண்ணுயிர், அதாவது வளர்ச்சி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவு நீக்கம், வளர்ச்சி மாற்றம், அதோடய செயல்பாடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதை முன் பாடப்பகுதியில் நம்ம படித்தோம். இதுக்கு அடுத்தது இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரி உலகத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அதில் உயிரற்ற உலகம் அப்படிங்கிறதையும் அந்த உயிரற்ற உலகத்தை இணைக்கக்கூடிய வைரஸ்கள் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தெளிவாக விவாதிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். லத்தீன் மொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னது, இந்த வைரஸ். சரிங்களா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சொல்லுக்கு ஏற்றார் போல் அதனுடைய பண்பு, அதனுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னா நச்சுத்தன்மையாக தான் இருக்கும். அதாவது அதனுடைய பொருள் நச்சுத்தன்மை. வைரஸ்னாவே என்னது, நச்சு அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் மக்கள் பார்த்து நிறைய பேர் இறப்பதற்கு, உயிரினங்களாக இறப்பதற்கு இது இந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர வைரஸ்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மீ நுண்ணிய செல்லுக்குள்ளே வாடும் நிலைமாறா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, மீ நுண்ணிய அப்படின்னு சொல்கிறோம், மிக நுண்ணிய ஒரு அமைப்புடையதாக காணப்படும். அதே மாதிரி அந்த செல்லுக்கு உள்ளே தான் இது இருக்கும், அந்த செல்லுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நிலைமாறா ஒட்டுண்ணி அப்படியே எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்கும், மாறாவே மாறாது, நிலைமாறா ஒரு ஒட்டுண்ணு சொல்கிறோம். ஒட்டுண்ணது எந்த உயிரினத்தில் வேணாலும் ஈஸியாக என்ன பண்ணுவோம், அது போய் ஒட்டிக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவை புரத உரையால் சூழப்பட்ட உக்கரு அமிலத்தை, இது ரொம்ப முக்கியமானது, புரத உரை, அது எப்படி சூழப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம், புரத உரையினால் சூழப்பட்டது தான், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், உட்கரு அமிலம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இங்கிலீஷ் சொல்லும்போது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் காணப்படும். இயற்கையாகவே இந்த அமைப்பில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டுமே நமக்கு தெரியும், டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம், ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இது உட்கரு அமிலத்தை இவைகள் பெற்று காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வைரஸ்களை பற்றி, சரியா, அதான் ரொம்ப முக்கியமானது, வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புடைய பிரிவுக்கு பேர் என்னன்னா
வைரஸ் எல் அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வைரஸ் எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது வைரலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான், கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி சார், இதெல்லாம் தவிர இப்போது நமக்கு WM Stanley அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904 ஆரம்பித்து 1971 முடிஞ்சிருக்கு. இவர் வந்து ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது 1935 இவர் நோயுற்ற, அதாவது அந்த புகையிலை சாறு, புகையிலை செடி பார்த்துருப்பீங்க, அந்த புகையிலை சாறிலிருந்து வைரஸ் அப்படிங்கிறத படிகப்படுத்தியிருக்காரு. சரியா, இதை படிகப்படுத்தி அதுக்கப்புறம் 1946 வேதியியல் பிரிவிற்கான, இந்த மாதிரி படிகப்படுத்துறதுனால 1946 வேதியியல் பிரிவிற்கான நோபல் பரிசு, நமக்கு பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த நோபல் பரிசை இவருக்கு டாக்டர் JH நார்த்ராப்புடன் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு சேர்ந்து நார்த்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அதேமாரி ஸ்டான்லி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் சேர்த்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வைரஸுடைய மயில் கற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த வருஷத்தில் எப்பப்போ இதெல்லாம் தோன்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வைரஸுடைய மயிற்கற்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதில் குறிப்பாக நான் பார்க்கும்போது 1996 பெரியம்மைக்கு எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒன்மார்க்கெலாம் கேட்பாங்க. அதே மாதிரி 1886 அடால்ட் மேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், இவர் என்ன பண்ணியிருக்காருனா புகையிலை தேமல் நோய் வைரஸினை, டொபோக்கோமோசக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவான், அந்த தொற்று தன்மையை தேமல் பாதித்த இலை சாற்றை பயன்படுத்தி விலக்கி சொல்லியிருக்கிறார். புகையிலை தேமல் நோய் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், நம்ம வாழை மரம் இது மாதிரிலாம் பார்த்துட்டுனா தெரியும், அதேமாதிரி புகையிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து இது மாதிரி ஒரு தேமல் நோய் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த தேமல் நோய் அப்படிங்கிறத முதல் முதல்ல அந்த வைரஸில் தொற்றுத்தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இலைச்சாறை பயன்படுத்தி விளக்கியிருக்கிறாரு. அடுத்தது 1892 டிமிட்ரி ஐவினோஸ்கி அப்படிங்கிறவர் வைரஸ்கள் பாக்டீரியங்களை விட சிறியது என நிரூபித்தார். ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த ஐவினோஸ்கி என்ன பண்ணியிருக்காருன்னா வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் தவிர 1898 அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க அறிவியல் அறிஞர், அவர் பெய்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புகையிலையில் உள்ள, அந்த புகையிலை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த புகையிலையில் உள்ள தொற்றுதல் காரணியை, தொற்றுத்தன்மை வாய்ந்துள்ள உயிருள்ள திரவம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். சரியா, புகையிலை இருக்குது, அந்த புகையிலையில் இருக்கிறதுனால அதனுடைய பண்பு எப்படி இருக்குமா, தொற்றுத்தன்மை, தொற்றுத்தன்மைன்னு ஈஸியாக வந்து மற்ற உயிர்களில் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதனால் தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள ஒரு திரவமாக அதை நம்ம சொல்கிறோம். இது வந்து முக்கியமான ஒன்று. அடுத்தது 1915 எஃப் டபிள்யூ ஸ்வாட் அப்படிங்கிறவர் பாக்டீரியங்களில் வைரஸ் தொற்றுதலை கண்டறிந்தார். ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதில் வைரஸ் தொற்று அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இவர் தான். அதுக்கப்புறம் 1917 டி ஹெரிலி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, இவர் பாக்டீரியோஃபேஜ், இப்போ நம்ம பார்த்துருப்போம் T4 பாக்டீரியோஃபேஜ் எப்படிலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இந்த பாக்டீரியோஃபேஜ் எனும் சொல்லை முதல் முதல்ல பயன்படுத்தியது யாருன்னா இவர் தான், டி ஹெரிலி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து முக்கியமான ஒரு நபர் 1984 லுக் மான்டெக்னர் அப்படிங்கிறவரும் ராபர்ட் ஹேலோ அப்படிங்கிற ரெண்டு பேரும், லுக் மான்டெக்னர் ராபர்ட் ஹேலோ அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் முதல்ல HIV-ஐ, அதாவது மனித நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் வைரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான HIV எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மனித நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸாக இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இந்த மாதிரி பல முக்கியமான பண்புகள் நிறைந்த ஒன்று தான் இந்த உயிரி உலகம் அப்படிங்கிறது. இதை தெளிவாக படிச்சிருங்க, மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.